அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 10/7/2024 ஆணி 26 புதன்கிழமை காலை 8:31 மேலே பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. எனவே வளர்பிறை பஞ்சமி நாளான 10ஆம் தேதி மாலை சூரிய பகவான் மறைந்த பிறகு இருள் சூழும் நேரத்தில், அதாவது ஒரு 7 மணிக்கு மேலே அல்லது ஒரு 6:30 மேலே, 10:30 உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வராகியம்மனுடைய சிலை அல்லது வராகியம்மனுடைய படம் இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த படத்திற்கு முன்பாக கிழங்கு வகைகளை, ஏதேனும் ஒரு கிழங்கு வகைகளை சமைக்காமல் நெய்வேத்தியமாக அம்மாவுக்கு வைங்க. வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு அம்மாவுக்கு தீபம் ஏற்றி இந்த கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து, ஏதேனும் கிழங்கு வகையை சமைக்காமல் நெய்வேத்தியமாக வைக்கணும். சுவாமி, எங்கள் வீட்டில் படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, தீபம் மட்டும் ஏற்றி அதற்கு முன்பாக ஏதேனும் ஒரு கிழங்கு வகையை சமைக்காமல் நெய்வேத்தியமாக வைத்து அன்னை வராகி தேவியை மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் வளம் அனைத்தையும் அருள்வாள் அன்னை வராகி தேவி. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நெய்வேத்தியமாக வைத்த அந்த கிழங்கை மறுநாள் நீங்கள் சமைத்து வீட்டில் இருக்கும் அத்துணை பேருக்கும் பரிமாறலாம். அற்புதமான ஒரு சூட்சமம் செய்து பயன்பெறுங்கள். அன்பானவர்களே, ஆடி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த ஆடி மாதத்தில் வழிபாட்டு குழு ஒன்று தொடங்குகின்றோம். ஒவ்வொரு நாளும் குபேரலட்சுமியின் அருள் கிடைக்க ஒரு சூட்சமம் சொல்லித்தர இந்த குழுவுக்கு கட்டணம் 350 ரூபாய். அதே போல் குரு பூர்ணிமா நன்னாளில் பிரம்ம முகூர்த்த நேரம் முதல் மாலை 6:30 ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக குருவுடன் இணைந்திருக்க வாருங்கள். குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவுக்கு விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.